சொல்லணுமா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அது கோல்டன் பிளேட் எல்லாருமே ஆன்சர் பண்ணிருந்தீங்க அந்த பிளேட் வந்து கோல்டன் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு வெரி குட் பார்த்தாமா ஞாபகம் இருக்கா சந்திரன் பார்த்த உடனே என்ன சொல்லிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து அந்த அந்த கிராண்ட்மா கிட்ட வந்து இது கோல்டன் பிளேட் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வந்து என்ன இல்ல தயாரா இல்ல சரியா சொல்லாமலே என்ன பண்ணிட்டார் அவரு கோல்டன் பிளேட்னு சொல்லாமலே அந்த பிளேட் வந்து ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு வச்சுட்டு போயிட்டாரு சரியா அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ஆனா அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு இது வந்து கோல்டன் பிளேட் இதோடைய வர்த்து வந்து அவங்களுக்கு தெரியல சோ நம்ம என்ன செய்வோம் அப்புறமா வந்து இந்த பிளேட்டை எடுத்துக்குவோம் நம்ம போய் என்ன செய்வோம் நம்ம திங்ஸ வித்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிங்கா அப்படியே அவங்க யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு போயிட்டாரு கண்ணிங்னா என்னமா சூழ்ச்சியா அவர் என்ன செஞ்சுட்டாரு யோசிக்கிறாரு யோசிச்சு போயிட்டாரு அப்ப கரெக்டா அவர் என்ன செய்யறாரு அந்த தெருவை விட்டு வெளியில போறாரு பம்பன் உள்ள என்றாரு சரியா அப்போ பம்பன் உள்ள என்றானோனே அதே தெருவுக்கு அவர் என்ன செய்யறாரு வித்துட்டு வர்றாரு அவரையும் என்ன பண்றாங்க அந்த லிட்டில் கேர்ள் பாக்குறாங்க பாத்துட்டு பாட்டிட்ட ஒன்ஸ் அகைன் கேக்குறாங்க பாட்டி பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வேகமா என்ன பண்ணிட்டாங்க கதவை திறந்து அவரை கூப்பிடுறாங்க பாட்டி அவங்க கிட்ட என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்க எங்க கிட்ட பைசா இல்ல ஆனா ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட ஒரு பிளேட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிராண்ட்மா சொல்றாங்க சரியாமா எஸ் அப்ப அவர் என்ன செய்யறாரு பம்பன் அந்த பிளேட்டை வாங்கி பாக்குறாரு பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு அந்த சந்திரன் இருக்கார் இல்லையாமா சந்திரன் வந்து அந்த ஸ்கிராச் பண்ணார் இல்லையா டர்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிராச் பண்ணாங்க இல்லையாமா அதை வந்து பார்த்த உடனே அதுல இருந்து ஒரு க்ளூ க்ளோ அந்த மின்றது வந்து தெரியுது அப்ப தெரிஞ்ச உடனே அவருக்கு என்ன ஆகுது இது கோல்டன் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு சரியாமா எஸ் அதுக்கப்புறம் அந்த பிளேட் வந்து சந்திரனுக்கு கிடைக்குதா இல்ல பம்பனுக்கு கிடைக்குதான்னு நம்ம லெசன்ல பாக்கலாம் சரியாமா எஸ் லெசன் ரீட் பண்ணலாமா ஓகேமா புக் வச்சுக்கீங்களா எஸ் டேக் யுவர் புக் அண்ட் டேக் த பேஜ் நம்பர் 22 ஓகேவாமா எடுத்தாச்சா எஸ் ஓகே லிசன் கேர்ஃபுல்லி த வீடியோ சரியாமா எஸ் Okay. In a small town, there lived two peddlers, Pamban and Chandran. They were friends. Both sold things made of brass and tin. In a small town, two peddlers. Yaar ma peddlers na? Peddlers na yaare? Adhe veetu veetukku poi enna seivaanga? Sell vippaanga. Andha vikkiravangala dhaan enna solrom vyaparigal peddlers appdi solli solrom. Seriya? Andha peddlers oda name enna sonanga video la? பம்பன் அண்ட் சந்திரன் அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படித்தானமா எஸ் அவங்க எது மாதிரியான திங்ஸ் வந்து விக்கிறாங்கன்னு பார்த்தோம் பிராஸ் அண்ட் டின் பிராஸ்னா என்னமா பிராஸ்னா இந்த அந்த எல்லோ இஷ்யூ இருக்குல்லையா பித்தளைன்னு சொல்லுவோம் இல்லையாமா அதனால செய்யப்பட்ட பொருட்கள் தான் பிராஸ் அண்ட் டின்னா சில்வர்ல செய்யப்பட்ட பொருட்கள் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அவங்க விக்கிறாங்க அந்த பெட்லர்ஸ் சரியா எஸ் நெக்ஸ்ட் To avoid selling them at the same places, they divided the streets between them. அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்ட்ரீட்க்கு போனாங்கன்னா அந்த திங்ஸ் என்ன செய்ய முடியாது விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது என்ன பண்றாங்க டிவைட் பண்ணிக்கிறாங்க they have decided to divide the street decide பண்ணிக்கிறாங்க என்ன decide பண்ணிக்கிறாங்க ஸ்ட்ரீட்டை டிவைட் பண்ணிக்கலாம் ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரீட்க்கு போய் நம்ம என்ன பண்ணலாம் வித்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க டிசைட் பண்றாங்க Once while Chandran was selling his ware, A young girl saw him from her window. How I wish I could buy a brass hand mirror, she thought sadly. She had lost her parents and was living with her grandmother. Grandma, will you buy me a brass hand mirror from that peddler? She asked. My child, I have very little money. அந்த மாதிரி போகும்போது ஃபர்ஸ்ட் யாரு ஒரு அந்த சந்திரனை என்ன செய்யறாங்க அந்த லிட்டில் கேர்ள் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்க அவங்க பாட்டி கிட்ட கேக்குறாங்க எனக்கு ஒரு பிராஸ் ஹேண்ட் மிரர் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன ஹேண்ட் மிரர் வேணும் பிராஸ் பிராஸ்ல செய்யப்பட்ட ஒரு ஹேண்ட் மிரர் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரியாமா எஸ் உடனே பாட்டி என்ன சொல்றாங்க ஐ ஹாவ் நோ மணி பாட்டி என்ன சொல்றாங்க என்கிட்ட மணி இல்லமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டி என்னமா சொன்னாங்க லிட்டில் கேர்ளுக்கு
என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிதானமா நம்ம ஸ்டோரியில பார்த்துட்டோம். எஸ் நெக்ஸ்ட் வீடியோல மிஸ் வந்து சொல்லிடுவேன் உங்களுக்கு அந்த கோல்டன் பிளேட் பம்பனுக்கு கிடைச்சதா இல்ல சந்திரனுக்கு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சரியாமா? ஓகேமா, பாய்.